ஹலோ எஸ் வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் திருநாவல்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க மேடம். நான் வந்து பிஏ தமிழ் வந்து முடிச்சுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில, இப்ப எம்ஏ வந்துட்டு வேற யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண போலான்னு பார்த்தா, இப்ப யூசிஜி பர்மிஷன் இல்ல, அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ராப்ளம் எப்ப மேடம் சால்வ் ஆகும்? ஜாயின் பண்ண முடியாது சொல்றாங்க. ஆமா மேடம், இப்ப யூசிஜி பர்மிஷன் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பிஏ படிச்ச அந்த கோர்ஸ் வந்து வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் எம்ஏ எப்படி நீங்க ஜாயின் பண்ணா அது செல்லுபடியாகும் அப்படின்னு கேக்குறாங்க மேடம். யார் சொல்றது? தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில வந்து எம்ஏ பண்றதுக்காக நான் வந்து கேட்டிருந்தேன் மேடம். அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. நீ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மேடம் சொல்யூஷன்? இது வந்து இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் அவனு இது இப்ப நிக்க முடியாது. இப்ப கேஸ் போட்டிருக்கோம், என்ன ஆகுமோ தெரியலப்பா. கேஸ் போட்டு எப்ப முடியும் தெரியலப்பா. டைம் தான் வேஸ்ட் ஆகும், என்ன பண்றது? வேலை இல்லாத வேலை பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த யூஜிசி வேலை என்ன பண்றது? எல்லாம் நீங்க முதல்ல சொல்லியிருந்தா கூட நாங்க வேற யூனிவர்சிட்டியில நாம ஏதாச்சும் பண்ணிருப்போம். அப்பதான் வெயிட் பண்ணுங்க சார். நாங்களே கஷ்டத்துல தான் சார் இருக்கிறோம். விசி டைரக்டரும் முடிவு எடுப்பாங்க சார். நல்ல முடிவா ஒன்னும் வேஸ்ட் ஆகாது சார். படிச்சு படிப்பு வேஸ்ட் ஆகாது. ரைட் மேடம். நாங்க அடுத்த டிகிரி பண்ண முடியல, இல்ல வேற ஏதாவது தெரியணும்னா செய்ய முடியல, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது ட்ரை பண்ணா பண்ண முடியல. அந்த ஒரு அவப்பேறு மாரி ஆயிடுச்சு. இப்ப யூனிவர்சிட்டிக்கே இது
போட்டு விடுங்க. சரி மேடம், நாங்க பெட்டிஷன் போறோம் மேடம். ஓகே.